இந்த உளுந்து நார்மலா நான் எட்டு மடத்தியாளர்கிட்ட கிட்ட ஊற வச்சேன். நான் எப்பவும் வடைக்கு கொஞ்சம் டைம் கூட ஊற வச்சோம்னா தான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் கூட்டிட்டு தான் ஊற வச்சேன். ஒரு ரெண்டு மடத்தியாளமண்டா மொறுமொறு ரெண்டு மடை வராது. அப்ப அதால இப்ப கூட எங்களுக்கு நாங்கள் ஆட்டுக்கல்லியில பாவிக்காததுக்கு காரணம் கழுவ கஷ்டமண்டு. ஆனா கழுவுறதெல்லாம் கஷ்டம் இல்லை. அதுக்கே அப்படியே கழுவிட்டு ஒரு துணி அந்த முதல்ல அள்ளி எடுத்து போட்டு அப்புறம் துணியால துணைச்சு விட்டோம்னா அது சரியான ஒரு சுகம். கஷ்டம் நினைச்சோம்டா எல்லாமே கஷ்டம்தான். சுகம் நினைச்சோம்டா எல்லாமே சரியான சுகம். அம்மி கழுவுறது இப்படி இப்படி கழுவிட்டு நடுவுக்கு போய் நிக்க தண்ணிய எடுத்து இப்ப நாங்க இதை அரைச்செடுத்துட்டோம். அது அடுத்தது அடுத்தது இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்றத என்னென்ன பார்ப்போம். முதலாவதா பச்சை மிளகாய் காட்டுங்க. ஒரு மூன்று பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை போடுங்க. சரி அங்க வைங்க. தாங்க செய்ய போறோம் நிக்கிறபடியா மற்றதே ரெண்டு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா நான் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா வெட்டியிருக்கேன். போடுங்க. ஓகே அதுக்கு பிறகு கேரட்டு கொஞ்சம் சின்னாக்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்படி வடிவாக காட்டுங்க. கேரட்டு சின்ன சின்னனா கரட் சீவிர சட்டியில் சீவி வச்சிருக்கிறேன். போடுங்க ஐயா. ஓகே ஓகேங்களா. அடுத்தது லீட்ஸு லீட்ஸும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது உப்பு தேவையான அளவு போடுங்க. நான் ஒரு அரைத்தேக்கரண்டி போடுறேன். மற்றது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு காத்தேக்கரண்டு. இப்போ இதை இந்த பெருஞ்சீரகத்தை சரியாக இந்த மாதிரி அமர்த்தணும். பெருஞ்சீரகத்தை பச்சை மிளகாயம் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வேணும். இதுக்கு கருகப்பமிலையும் போடுங்க. என்னோட கருகப்பமிலை இல்லாதபடியாக போடல. ஓகே இதுக்கே இப்போ இந்த அளவு போட்டால் ஓகே. ஆக கணக்க போடல. இப்போ ஒரு அஞ்சு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த அளவு பொரிஞ்சு வரைக்கும் இப்போ கொஞ்சம் திருப்ப போகிறேன். நல்ல மொறுமொறண்டு அப்பா நல்லா பொங்கியும் வந்து கிடக்குது. அதாவது அந்த ஆட்டுக்கல்லில் ஆட்டின ஒரு இதை நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் ஒரு நல்லா பொங்கி வந்திருக்கிறேன். முதல்ல ஒரு இது சுட்டேனா தான் ஒரு வீடியோ போட்டேனா நான் அது மிக்சியில் செய்தனான். நான் இது நல்லாவே இருக்குது. பதத்தில் ரக்க போகிறேன். நல்லா பொரிஞ்சு வந்துட்டது. இந்த பதத்தில் ரக்க போகிறேன். நல்ல டேஸ்டான வடை செய்திருக்கிறேன். மசாலா இந்த லீட்ஸ் கரெட் எல்லாம் போடுக்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சத்தம் நல்ல டேஸ்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணினோம். நல்ல கரெட் லீட்ஸ் எல்லாம் போடுக்க குழந்தைகளுக்கே நல்லா எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அவங்களுக்கு சொல்லுங்க. சாப்பிடுவாங்க சாப்பிடுங்க. எல்லா முறையும் நல்ல டேஸ்டாக இருக்குது. அதோட நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. அதுக்கு காரணம் ஆட்டுக்கல்லில் ஆட்டினுட்டு தான் நினைக்கிறேன். மிக்சியில் அரைக்க கூட சில டைம் இறுகி நின்றுடும். ஆனால் ஆட்டுக்கல்லில் நல்ல ஒரு பூவாக வந்தது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆட்டுக்கல்லில் அரைச்சி செய்யிக்க. இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே இன்னொரு வீடியோவுக்கு சந்திக்கிறோம். ஓ பாய்.